குமரன் கே முகநூலில் கொடுத்துருக்குறீங்க. வணக்கம் குருஜி, உச்சனின் வீட்டுக்கு நீங்கள் வந்து அஞ்சு கேள்வி கொடுத்துருக்குறீங்க. இந்த அஞ்சு கேள்வியுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான கேள்வியாக இருக்கிறதுனால இந்த அஞ்சு கேள்விக்கு வந்து கொஞ்சம் ஒரு விரிவான விளக்கமே தரலாம் அப்படின்றத பார்க்குறேன். முதல்ல வந்து குமரன் கே, உங்களுடைய முதலாவது கேள்வி, உச்சனின் வீட்டில் நின்ற கிரகம் பலம் பெறுமாயின் உச்சனுடன் நின்ற கிரகமும் நன்மை செய்ய வேண்டுமே, அதுவும் உச்சனின் ராசியில் 20 பாகைக்கு மேல் விலகி நின்றால் கிரக யுத்தமும் கிடையாது. என்ன கேட்குறீங்க குமரன்? உச்சனோட வீட்டில் நிற்கிற கிரகத்தை நான் வந்து வீடு கொடுத்தவன் வலுவாக வேண்டும் என்று சொல்லுகிறேன். அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய தசையில் நல்ல பலன்களை செய்ய வேண்டுமாயின் அந்த கிரகத்திற்கு வீடு கொடுத்தவர் சுபரோ பாபரோ யாராக இருந்தாலும் அந்த கிரகத்திற்கு வீடு கொடுத்தவர் உச்ச நிலையில் நல்ல வலுவான நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த அமைப்பு இங்கே சொல்கிறீங்க. உச்சனுடைய வீட்டில் இருக்கிற கிரகம் இருந்து திசை நடத்துகின்ற கிரகம் வலுப்பெருமாயின் உச்சனோடு நிற்கின்ற கிரகமும் உச்சனோடு இணைகின்ற கிரகமும் உச்சனின் இருக்கிற கிரகமும் வலுவாக இருக்கணுமே அப்படின்னு சொல்கிறீங்க. 20 பாகைக்கு மேல் விலகினா கிரக யுத்தமும் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. இது எப்படின்னு சொன்னால் இந்த கூட்டத்தில் பச்சைப்படவை கட்டினவெல்லாம் என் பொண்டாட்டி அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது. அதாவது பெண்கள் எல்லோரும் பெண்கள், எல்லாருமே வந்து இப்படி தான் அப்படின்னு ஒரு விதியை கொண்டு வந்து இன்னொரு விதியோடு பொதுவாக வந்து சேர்க்கவே சேர்க்காதீங்க. ஜோதிடம் என்பது ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். நான் சொல்லுகிறேன், உச்சனின் வீட்டிலிருந்து திசை நடத்துகின்ற கிரகம் எந்த ஒரு நிலையிலும் நல்ல பலன்களை செய்யும். அதற்கு வந்து பகை உறவு பகை வீட்டில் நிற்கிறது அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதுக்கு தான் ஒரு உதாரணமும் சொன்னேன். ஒரு வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள்னு வச்சுக்கோங்க. அந்த வாடகைக்கு உங்களுக்கு வீட்டை வாடகைக்கு விட்டவர் மிகப்பெரிய மனிதராக அந்தஸ்துள்ள மனிதராக இருந்தால் ஒரு காவல்துறை, நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க ஊரில் எம்எல்ஏ வீட்லேயோ மந்திரி வீட்டிலையோ குடியிருக்கிறீங்க, நீங்கள் வெறும் சாதாரண குடித்தனக்காரர் தான், அதாவது வாடகைதாரர் தான் வச்சுக்குவோம். அந்த வீட்டின் சொந்தக்காரர் ஒரு எம்எல்ஏவாகவோ மந்திரியாகவோ ஒரு காவல்துறையின் உயரதிகாரியோ இருக்க ஒரு நிலைமையில் நீங்களே தவறு செய்து விட்டாலும், நீங்களே ஒரு தப்பு பண்ணியிருக்கிறீங்கன்னு வைங்க, அப்போ அந்த தப்பு பண்ணுறதுக்கு போலீஸ் வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த போலீஸ் வந்து அந்த வாடகை வீடாக இருந்தாலும் உங்களை வந்து ஈஸியாக வந்து உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒருத்தர் தகராறு செய்யவே வருகிறார், உங்கள்கிட்ட ஏதோ கேட்கவே வருகிறார், உங்களை கைது செய்யவே வருகிறார். எதற்கும் அந்த அவசரத்தை ஒரு வார்த்தை கேட்டுக்கோமியா? அது மந்திரியாக இருக்கிறாரு, அவர் எம்எல்ஏவாக இருக்கிறாரு, அந்த ஊர் பெரிய மனுஷனாக இருக்கிறாரு, ஜமீன்தாராக இருக்கிறாரு, ஏதாவது ஒரு வகையில் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறாரு, அவர்கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம், உங்கள் கொடுத்தனக்காரர் இப்படி தப்பு பண்ணியிருக்கிறாருங்க, ஏன்னா ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபார்ம் பண்ணுவார். இதே ஒரு ஏழையுடைய வீட்டில், ஒன்றும் தெரியாதவனுடைய வீட்டில், ஒரு சாதாரணமானுடைய வீட்டில் இருக்கும்போது அவனையும் சேர்த்து அடித்து இழுத்து கொண்டு போகும் காவல்துறை. ஆக உச்சனுடைய வீடு அப்படிங்கிறது அதுதான். யதார்த்தமாகவே ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு உச்சனுடைய வீட்டிலிருந்து திசை நடத்துகின்ற கிரகம் வந்து அத்தனை விஷயங்களையும் மிக நன்றாக வலுவாக செய்யும் அப்படிங்கிறதான் விதி. அது நீங்கள் எங்கே கொண்டு வந்து பொறுத்துறீங்க? உச்சனோடு இணைந்த கிரகம் எப்படி இருக்கும்னு கொண்டு வந்துடுங்க. அப்போ இணைவு அப்படின்னு வந்துட்டாலே நான் என்ன சொல்லிடுறேன், இணைவு சேர்க்கை அப்படின்னு வந்துட்டாலே அங்கேயே வந்து கிரகங்களுடைய பகை உறவுகளை எடுத்துடணும்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த உச்சனுடைய வீடு அப்படின்னு சொல்கிறதுல வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எந்த நிலையிலும் பகை உறவுகளை சொல்லவே இல்லை. இயற்கை சுவராக இருந்தாலும் இயற்கை பாவராக இருந்தாலும் அந்த கிரகம் வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் தசாபக்திகளில் உச்சனுடைய வீட்டில் அமர்ந்த கிரகம் நல்ல பலனை செய்யும்னு சொல்லிட்டேன். அதற்கு பகை உறவுகள்லாம் கிடையாது. ஆனால் கிரகம் இணைவு என்று வந்து விட்டது. ஒரு உச்சனுடைய வீடு ஆதிபத்திய ரீதியில் அந்த வீடு வலுவாக இருக்கிறது. ஆதிபத்திய ரீதியில் அந்த வீடு வலுவாக இருக்கிறது. ஒரு உச்சனுடைய வீடுன்றது ஒரு பணக்காரனுடைய வீடு என்பது வசதியாக இருக்கும். ஒரு அந்தஸ்துள்ளவனுடைய வீடு என்பது ஒரு குடிசையாக இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு அஞ்சு அந்தஸ்துள்ளவனுடைய வீடு குடிசையாக இருக்காது, ஒரு பணக்காரனுடைய வீடு நல்ல வீடாகத்தான் இருக்கும். அப்போ அந்த நிலைமையில் உச்சனுடைய வீடு என்பது வேறு, உச்சனோடே அந்த கிரகம் இருக்கிறது என்பது வேறு. எப்போது இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை என்று வந்து விட்டாலே, இரண்டு கிரகங்கள் இப்போ நீங்கள் கேட்குறது உச்சனுடைய வீட்டில் இருக்கிற கிரகம் நல்ல பலனை செய்யும்னா உச்சனோடு இருக்கின்ற கிரகமும் நல்ல பலனைத்தனம் செய்யும். அதுவும் 20 டிகிரியில் விலகி இருந்தால் வந்து அதற்கு வந்து இது கிடையாதே, கிரக யுத்தம் கூட கிடையாதுன்றீங்க. 20 டிகிரிக்குள்ள கிரக யுத்தம் கிடையாது. கிரக யுத்தம்னு வந்து விட்டாலே நீங்கள் அடுத்தடுத்து வருகின்ற டிகிரி கணக்கை நீங்கள் பார்த்துடணும். கிரகத்தை தாண்டி போகின்ற டிகிரியும் நீங்கள் பார்த்துடணும். கிரக யுத்தம்ன்றது வேறு சப்ஜெக்ட். கிரக யுத்தத்தில் அநேக வேறு விதமான வகைகள் இருக்கின்றன. அதை ஒரு நாள் விரிவாக கிரக யுத்தத்தை பற்றி நான் பேசுகிறேன். இருந்தாலும் பொதுவாக இந்த சுபத்துவம் சூட்சுமோடு கோட்பாட்டிற்குள்ள நீங்கள் நினைக்கின்ற அத்தனை கிரகத்தை அத்தனை அமைப்போடு வந்துடும்.
எப்போ வந்து ஜோதிடத்தில் துணை அமைப்புகளான எத்தனை விஷயம் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொண்டு ஓரளவுக்கு தெரிந்து முழுமையாக புரிந்து கொண்டு என்னுடைய சுபத்துவ சூட்சும உள்ள கோட்பாட்டின் அமைப்பிற்குள்ளே வந்து அதையும் விளங்கிக்கிறீங்களோ அப்போ வந்து இந்த சின்ன இந்த மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கு வரவே வராது. இங்கே உச்சனுடைய வீட்டில் அமரும் கிரகம் மாறாத வலிமையை கண்டிப்பாக பெறும். அதற்கு பகை உறவுகள் அந்த அமைப்புகள்லாம் கிடையாது. ஒரு ஒரு ஒருத்தருடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுக்கும் ஒருத்தர் கூடையே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் அங்கே இல்லை, ஆனால் அவருடைய வீட்டில் இருக்கிறீர்கள். அவர் வலிமையானவர். அவருடைய வீட்டில் இருக்கின்ற உங்களுக்கும் உங்களை அறியாமலே ஒரு ஒரு சில அந்தஸ்துகள் வந்தே தீரும். அதே நேரத்தில் அவர் அங்கேயே இருக்கிறார். வீட்டின் சொந்தக்காரரோ அல்லது ஒரு உச்ச கிரகமோ, ஒரு உச்சனோடு சேர்ந்திருக்கின்ற கிரகம் எப்படி வந்து வலுப்பெறும்? அந்த உச்சன் அவரோடு அவருக்கு இணக்கமானவராக இருக்க வேண்டும், நட்பானவராக இருக்க வேண்டும். நீங்கள் எப்போ வந்து சேர்க்கைன்னு வந்துட்டீங்களோ, இரண்டு கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றன அப்படின்னு வந்துட்டீங்கனாலே நீங்கள் நிச்சயமாக எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த கிரகங்களுக்கு இடையே இருக்கின்ற ஒரு நட்பு உறவுகளை பார்க்க வேண்டும். அந்த ரெண்டு கிரகங்களும் எப்படிப்பட்டது, ஒருவருக்கொருவர் நட்பா, அதிலே அந்த முதன்மை நட்பு, தற்காலிக நட்பு, அணிகள் சொல்லிடுறேன் இல்லையா, குரு அணி, சுக்கர அணி. இப்போ உச்ச குருவும் சுக்கிரனும் அங்கேயே சேருகிறார்னு வச்சுக்குவோம். அப்போ வந்து ரெண்டு பேரும் ஜென்ம விரோதிகள். நீங்கள் உச்ச சூரியனும் சனியும் சேருகிறார், உங்கள் பாணிக்கே நான் வந்துடுறேன். நீங்கள் என்ன கேட்குறீங்க குமரன், அதுவும் உச்சனுடன் நின்ற கிரகமும் நன்மை செய்ய வேண்டுமே. எப்படி உச்சனுடைய கிரகம், இப்போ உச்சனோட நிற்கிற கிரகத்தை சனியை வச்சுக்குவோம், சூரியன் உச்சம், அங்கே சனி இருக்கிறார். சரி, இங்கே நீச்ச பங்கம் தான், ஆனால் இங்கே பாபத்துவம் வந்து விடுகிறது இல்லையா. நீச்ச பங்கத்தையும் எப்போது சுபத்துவம் பாபத்துவத்தை புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது அங்கே நீச்ச பங்கம் இதற்கெல்லாத்திற்கும் சில விளக்கங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ அமைப்பை எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ, எப்போது ஆழமாக சென்று புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது இங்கே நீச்சபங்கம் நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதிற்கு உங்களுடைய புத்திக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, என்ன என்கிட்ட கேட்குறீங்க, உச்சனுடைய வீட்டில் இருக்கிற கிரகம் பலம் பெறுமாயின் உச்சனுடன் சேரும் கிரகமும் பலம் பெறுமே. சரி, உச்சனோடு சேருகிறது, சூரியன் உச்சமாக இருக்கிறார், அந்த சூரியன் உச்சமாகி அங்கே சனி நீச்சமாக அவருடன் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். உச்சனோடு சேர்ந்து நீச்சமாக இருக்கிறார். இப்போ சூரியனே எடுத்துக்கிறேன், ஒவ்வொன்றும் எடுத்துக்கிறேன். சூரியனோடு சேர்ந்து உச்ச கிரகமாக சனி இருக்கிறார். இங்கே சூரியன் பாபத்துவம் அடைகிறார், நீச்ச சனியினால் பாபத்துவம் அடைகிறார், உச்சனே தன் வலிமையை இழக்கிறார். அப்படின்னு தானே இங்கே வரும். உச்சனோடு சேர்ந்த கிரகம் எப்படி வந்து வலிமை பெறும் என்று நினைக்கிறீங்க, நீச்ச பங்கம் என்று சொல்கிறீர்கள். இங்கே சூரியன் சனி நீச்ச பங்கமாகிறார். நான் தான் சனி நீச்ச பங்கமே ஆகக்கூடாது என்று சொல்கிறேனே, சனி நீச்சமாக மட்டுமே ஆக வேண்டும், அவர் வக்கரம் கூட ஆகக்கூடாது. சனி உங்களுக்கு பெரும் பொருள் தர வேண்டுமாயின், மிகப்பெரிய உன்னத நிலைகளை தர வேண்டுமாயின், இந்த சனி என்கின்ற ஒரு மகா மட்டமான கிரகம் உங்களுக்கு தன்னுடைய தீய கதிர்களை முழுக்க வடிகட்டப்பட்டு அதன் பிறகு வலுவாக வேண்டும். அதுதானே இந்த சூட்சும வலுன்னு சொல்கிறேன். அப்போ உங்களுடைய அமைப்பின்படி சூரியனுடன், உச்ச சூரியனுடன் சேர்ந்த சனி தானும் மனிதனுக்கு தரக்கூடாத வலுவாகி, தன்மைகளை தருவதற்கான வலுவாகி சூரியனையும் கெடுப்பார். இங்கே சூரியன் பாபத்துவம் அடைகிறார், தன்னுடைய உச்ச வலிமையை இழக்கிறார். சூரியன் பாபத்துவம் அடைந்து சனியோடு சேர்ந்தா பாபத்துவம் தானே, சனியோடு சேர்ந்து பாபத்துவமாகி உச்ச அமைப்பை இழந்து இருளோடு சேர்கின்ற நிலையாகி அங்கே சனியும் நீச்ச பங்கு அமைப்பில் ஒரு மாறுபட்ட நிலையை, உச்ச நிலையை அடைந்து, இயல்புக்கு மாறான உச்சநிலைன்னு சொல்லக்கூடாது, இயல்புக்கு மாறான நிலையை அடைந்து அந்த மனிதனுக்கு கெடுபலன்களை தருகின்ற நிலைமையை அடைகிறார். சரி, இந்த இடத்துல இந்த சனி தரும் பாபத்துவமும் சூரியன் பெறும் பாபத்துவமும் எப்போது விலகும்? இவர்களுக்கு நேர் எதிரே இல்லாமல் சிம்மத்திலோ தனுசிலோ இருந்து குரு பார்த்தால் அந்த இருவருடைய பாபத்துவமும் விலகும். அடுத்து நீங்கள் கேட்காத கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இருவருடைய பாபத்துவமும் விலகி இருவரும் நன்மை தரும் தகுதியை பெறுவார்கள். சூரியனும் சனியும் ரெண்டுமே நன்மை தரும் பெறுவார்கள். அப்போ உச்சனோடு சேர்ந்த எந்த கிரகம், சரி இப்போ இதே சூரியன் கூட சந்திரனை சேர்த்துருவோம், சூரியன் உச்ச சூரியன் சந்திரனோடு இணைகிறார். அப்போ சந்திரனோடு இணையும்போது அன்னைக்கு அமாவாசை ஆயிடுது. அப்போ சூரியனோடு இணைந்த சந்திரனுக்கு அமாவாசை தகுதி, அவர் என்னதான் ரெண்டே கால நாள் விலகி இருந்தாலும் அமாவாசை தகுதி வந்துடுது. சூரியனோடு இணைகின்ற உச்ச சூரியனோடு இணைகின்ற செவ்வாய், அங்கே அவர் இன்னும் கூடுதலாக ரெண்டு பாவ கிரகங்களும் சேர்ந்து கூடுதல் பாவத்தன்மையை அடையும். சூரியனோடு சுக்கிரன் சேர்ந்து அஸ்தங்க நிலையில் இருந்தால் சூரியன் சுபத்துவமாவார். நல்லா புரிஞ்சுக்கங்க. சரி, இப்போ சூரியனை விட்டுருவோம், குரு உச்சமாகிறார்னு வச்சுக்குவோம், குரு கடகத்தில் உச்சமாகிறார், அங்கே சுக்கிரன் சேருகிறார். இருவருக்கும் என்ன அமைப்பு இருக்கிறது, ஒரு ரெண்டு கிரகம் இணையுதுன்னு வந்துட்டாலே எப்போது கிரக சேர்க்கையை அருமையாக ஆழமாக புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது அந்த கிரகங்களில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது என்பதை வைத்து
அந்த கிரகம் என்ன பலனை செய்யும் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். இதைத்தான் நான் ஆறு கிரகங்கள் செயற்கையாகிற இடம், ஐந்து கிரகங்கள் செயற்கையாகின்ற இடம், இதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் வந்து தனித்தனியாக உங்களுக்கு நான் புரிகிற மாதிரியே விளக்கி இருக்கிறேன். உச்சனாக இருக்கட்டும், உச்சன் இல்லாமல் இருக்கட்டும், இரண்டு கிரகங்கள் 20 டிகிரிக்குள், ஒரு கிரகம் 22 டிகிரிக்கு அப்பால் ஒரு கிரகம் விலகி இருக்குன்னா இணைவு இல்லை என்று அர்த்தம். 13 டிகிரிக்குள் சேர்ந்திருக்கிறதுனா, 13 டிகிரிக்குள்ளனாலே உள்ளே வந்துட்டாலே, 22 டிகிரிக்குள்ளே வந்துட்டாலே இணைய போகிறது என்று அர்த்தம். 13 டிகிரியில் அந்த கிரகங்கள் இணைந்து இருக்கின்றன என்று அர்த்தம். இந்த 13 டிகிரி 22 8 டிகிரிலாம் ஏன் அப்படின்றத ஒரு நாள் சொல்கிறேன். அல்லது பஞ்சாங்கம் தெரிஞ்சவங்க யார்ட்டாவது இதை பற்றி விளக்கம் கேளுங்க. பஞ்சாங்கம் தெரிஞ்சவங்களுக்கு, பஞ்சாங்க கணக்குகள் புரிந்தவர்களுக்கு நான் சொல்கின்ற கணக்குகள் புரியும். 8 டிகிரியில் இணைகின்ற கிரகம், ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடி மாதிரி கட்டி பிடிச்சிட்டு பெட்ரூமில் கிடக்கிறாங்கன்னு அர்த்தம். 8 டிகிரிக்குள் இணைகின்ற கிரகங்கள் மிக நெருக்கமாக இணைந்து ஒன்றுடன் ஒன்று பிணைந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் அந்த பாவகம் எந்த இடத்திற்கு சொந்தமானது, அந்த பாவக ஆதிபத்தியங்கள் என்ன, அந்த பாவகம் எத்தனையாவது பாவகம், அந்த கிரகம் அந்த லக்னத்திற்கு யார் என்பதை பொறுத்து அந்த மனிதனுக்கு பலன் நடக்கும். ஆக கிரக சேர்க்கைன்னு நீங்கள் வந்துட்டீங்கனாலே, கிரக சேர்க்கை அப்படின்னு வந்துட்டீங்கனாலே, அவர் உச்சனாக இருக்கட்டும், ஆட்சியாக இருக்கட்டும், அங்கே நீச்ச கிரகமாக இருக்கட்டும், இரண்டு கிரகங்களுடைய உறவு நிலை என்ன, நீ இந்த கேள்வியே தப்பு. உச்சனோடு சேர்ந்த கிரகம் நல்ல பலனை பெறுமா, தப்பு. சில நிலைகளில் நல்ல பலனை பெறும், சில நிலைகளில் தீய நிலைகளை பெறும். எந்த நிலைகள் எப்படி என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இரண்டு கிரகங்கள் இணைகின்றன, அந்த இணைகின்ற கிரகங்கள் அது எந்த பலனை செய்யும், தசை நடத்துறதில்ல, எந்த கிரகம் தசை நடத்துதுன்னு பார்த்துக்கணும். அந்த இணைகின்ற கிரகங்களுக்கிடையே எவ்வளவு தூரம் இருக்கிறது, அந்த இணைகின்ற கிரகத்தின் ஒன்றுக்கொன்று என்ன உறவு. சில நேரங்களில் முரண்பட்ட உறவு இருக்கும். சந்திரனுக்கும் சந்திரனுக்கு புதன் நட்பு, புதனுக்கு பகை, இது போன்ற முரண்பட்ட உறவுகள் அங்கே இருக்கிறதா? இந்த ரெண்டு கிரகம் இணைகிறது, அந்த ரெண்டு கிரகங்களுக்கு இடையே இருக்கின்ற உறவு முறை என்ன, எந்த பாவகத்தில் அந்த இரண்டு கிரகங்களும் இணைகின்றன, அந்த பாவகம் எந்த கிரகத்திற்கு நல்லது. கடகத்தில் இணைகிறதா, சுக்கிரனுக்கு கெடுதல், குருவுக்கு அங்கே உச்சம், இந்த இரண்டும் ஜென்ம விரோதம். 13 டிகிரிக்கு அப்பால் விலகி இருந்தால் பரவாயில்லை, 22 டிகிரிக்கு அப்பால் இந்த இரண்டு கிரகங்களும் விலகி இருந்தால், உதாரணமாக கடகத்தையே கொண்டு வந்துடுறேன், 22 டிகிரிக்கு அப்பால் குரு இந்த மூலையில் இருக்கிறார், சுக்கிரன் அந்த மூலையில் இருக்கிறார், இருவருமே இயல்பை இழக்கவில்லை என்று அர்த்தம். அங்கே கடகத்தில் பகை பெற்றிருக்கிறார், இவர் கடகத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு பேருமே சண்டை போடுறதுக்கு தயாராக இல்லை, அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். 13 டிகிரிக்கு உள்ளே வந்து விட்டார்களா, 22 டிகிரியை தாண்டி 13 டிகிரிக்குள்ளே வந்துட்டாங்களா, இருவருமே சுய இயல்பை இழக்கப் போகிறார்கள் என்று அர்த்தம். அங்கே யார் வலுவாக இருக்கிறார், ஸ்தான பலம் குரு தான். அப்போ அந்த இடத்துல குருவுக்கு தான் அதிகமான வலுன்னு அர்த்தம். சரி, இது எந்த லக்னம், இது எந்த லக்னம், உதாரணமாக கும்ப லக்னம், கும்ப லக்னத்திற்கு குரு வலுப்பெறக்கூடாது, சுக்கிரன் வலுப்பெற வேண்டும். அப்போ அந்த லக்னத்தை பொறுத்து சுக்கிரன் இந்த லக்னத்திற்கு தேவையானவரா, குரு இந்த லக்னத்திற்கு தேவையானவரா என்பதை பொறுத்து இருவரின் பலன் அந்த இடத்தில் இருக்கும் என்று சொல்ல வேண்டும். ஒரு பாவகம், அந்த பாவகாதிபதி, அந்த பாவகத்தில் கிடைக்கின்ற ஸ்தான பலம், இருவரும் இருக்கின்ற தூரம், இவைகளை பொறுத்து தான் இருவருக்கும் இடையில் இருக்கின்ற நட்பு உறவுகள். இந்த ஜென்ம விரோத கிரகங்கள், அதிநட்பு கிரகங்கள், இந்த இப்போது நான் சொன்ன இந்த முரண்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, சந்திரனுக்கு புதன், புதனுக்கு சந்திரன், இந்த முரண்பட்ட விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே கிரக சேர்க்கை இப்போது இந்த மாதிரியான கேள்விகளுக்கு உங்களுக்கே பதில் வந்துடும். ஆக உச்சனோடு சேர்வதால் மட்டும் அந்த கிரகம் வலுப்பெறுகிறது அப்படின்றத நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க, எடுத்துடவே எடுத்துடாதீங்க, அது தப்பு. அந்த பாயிண்ட்டுக்கே நீங்கள் வரக்கூடாது. உச்சனின் வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் தான் வலுப்பெறும் என்று நான் சொல்லியிருக்கிறேனே தவிர, அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் வலுவாவது நன்மைகள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, உச்சனோடு இணைந்த கிரகங்கள் வலுப்பெறும்னு சொல்லலை. அந்த உச்சனோடு இணையும் கிரகங்கள் நட்பு கிரகங்களாக இருக்கிற பட்சத்தில் அந்த உச்சனுடைய அமைப்புகளை கொஞ்சம் டிகிரியை பொறுத்து பெறும். அதற்காக எல்லா கிரகங்களும் அப்படி சொல்லப்படக்கூடாது. 20 டிகிரிக்குள்ளே சேர்ந்தால் தான் கிரக யுத்தம்ன்றதுலாம் கிடையாது. கிரக யுத்தத்திற்கு வேறு கணக்குகள் இருக்கின்றன, அதை வந்து ஒரு தனி வீடியோவாக போடுகிறேன்.